வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா, ஒன் ஆஃப் த ஃபைமர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் பயாலஜி, எண்டோதீசியம்ஸ். சரி சார், இந்த எண்டோதீசியம் எங்கே இருக்குங்கிற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ஸ் தரேன், ஒரு சில பாயிண்ட்ஸ். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சரிக்கல ஒரு ஃபைவ் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அப்போ இது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இருக்குது, போலன் ஷேக் இருக்குது, இந்த போலன் கிரெயின்ஸ்லாம் டெவலப்மெண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த போலன் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர்ஸ் எபிடர்மிஸ், இது வந்து எபிடர்மிஸ், இந்த போர்ஷன் வந்து எபிடர்மிஸ். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா எண்டோதீசியம். இது வந்து எண்டோதீசியம். இந்த எண்டோதீசியத்துக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கு மிடில் லேயர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அது டபிட்டம்னு ஒரு பைமா இருக்கு பார்க்கலாம். அது தனி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதே பார்த்துக்கலாம். டபிட்டம்னா நியூட்ரிஷன் டிஷ்யூ டு டெவலப் த போலன் கிரெயின்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதீசியம் என்ன சார் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் டாபிக். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடிசியா ஜெனரலி எ சிங்கிள் லேயர். இது வந்து ஒரு சிங்கிள் லேயராக இருக்கா இருந்தால் ரெட் கலரில் பாருங்க கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன சிங்கிள் லேயர், ரேடியல் எலாங்கேட்டட், ஒரு எலாங்கேட்டடாக இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இந்த செல்லு. எலாங்கேட்டட் செல்ஸ் நீங்கள் வரையணும், எல்லாம் கேட்டதுன்னா கொஞ்சம் லாங்காக சின்ன. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரையணும், இப்படி வரையணும் அந்த போர்ஷனை இப்படி கொடுத்து. இது வந்து எபிடர்மிஸ். இது எபிடர்மிஸ்னா இது இது என்னது எண்டோதீசியம். அப்போ இந்த மாதிரி போர்ஷனை நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் இந்த பிக்சரை, ஒரு ரெக்கார்டு ஒர்க்லாம் இப்படி தான் வரையணும். ஸோ பிலோ த எபிடர்மிஸ், எபிடர்மிஸ் கீழே தானே இருக்குது. ஸோ அதான் என்னது எண்டோதீசியம். ஓகேங்களா, செகண்டது செகண்ட் லேயர் பார்த்தா போலன். So, the inner tangential wall develops bands of a cellulose, sometimes lignins. இதில் பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இந்த எண்டோதீசியத்தில். அது பார்த்தீங்கன்னா இன்னர் வாலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பேண்ட்னு ஒரு பட்டை மாதிரி இப்படி உருவாகுது. அந்த பட்டை பேர் வந்து பட்டை, அந்த பேண்ட் இட் இஸ் மேடு பை த செல்லுலோஸ் ஆர் லிக்னின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டனால உருவாகியிருக்கு. ஓகே, த செல்லுலோஸ் சம்டைம்ஸ் லிக்னின்ஸ். The cell are hygroscopic. இந்த நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. நீரை உறிஞ்சுதான் என்ன பண்ணுது, வெடிக்குதான். அது வெடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, டெகிசன்ஸ் த அட் மெச்சூரிட்டி அண்ட் ரிலீஸ் அ போலன் கிரெயின்ஸ். இது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்னது, போலன் கிரெயின்ஸ் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம் எப்படி உடஞ்சி விழுந்தது, இது உடச்சிருது, இந்த வால் வந்து உடைக்கப்பட்டு இது வழி தான் என்ன போகுது, மைக்ரோஸ்போஸ் வந்து வெளியில் வருது, அதாவது போலன் கிரெயின்ஸ் வந்து வெளியில் வருது ஃபார் பாலினேஷன் பர்பஸ். இதை மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோப்பினா நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. இன் அக்வாட்டிக் பிளான்ஸ் சாப்ரோபைட்ஸ், சாப்ரோபைட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, த பிளான்ஸ் டிபெண்ட் அப் தி நான் லிவிங் திங்ஸ், திஸ் இஸ் கால்டு சாப்ரோபைட்ஸ். கிளாஸ்டோகேமஸ் பிளாஸ், கிளாஸ்டோகேமஸ் பிளாஸ்னு உள்ள த பிளாஸ் நெவர் ஓப்பன், அந்த பூ வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கு மலர், அந்த மாதிரி இருந்தால் அது வந்து கிளாஸ்டோகேமஸ். அதை தவிர செல் பாலியன்ஸ் படிச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் ஆப்சன்ட், இந்த வந்து அதாவது எதோட ஆப்சன்ட், எண்டோதீசியம்ஸ்ல டிஃபரன்ஷியல் ஆப்சன்ட் அங்கே வந்து ஆப்சண்டாக இருக்கா. ஓகேங்களா, இது பாயிண்ட் பாருங்க. இந்த செல் அலாங் த ஜங்ஷன்ஸ் ஆஃப் டூ ஸ்பொராஞ்சியா, இந்த ஸ்பொராஞ்சியா, இந்த ஸ்பொராஞ்சியா அப் லோப், இது ஒரு லோப் மாதிரி இந்த இடத்துல இல்லைன்னா ஆப்சன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் திக்கனிங், திக்கனிங்கிற லேயர் பாருங்க இந்த இடத்துல, இந்த லைட்டாக வரதான் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த பிளேஸை பாருங்க, இந்த மாதிரி சின்ன கேப் இருக்கு, அந்த கேப்புக்கு பேர் தான் என்ன சொன்னால் ஸ்டோமியம். ஸ்டோமியம்ங்கிறது டூ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, அது அந்த டெஃபினேஷன் தான் இங்கே. இந்த ரெண்டு திக்கனிங் ஸ்பொராஞ்சியா இருக்குது, ரெண்டு லோப் மாதிரி இருக்குது பதிலாக அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது, அதான் ஸ்டோமியம்ங்கிறாங்க, டூ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் ஸ்டோமியம். திஸ் ரீஜன்ஸ், இந்த ரீஜன்ஸ் அலாங் வித் த ஹைக்ரோஸ்கோப், இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, அப்சர்வ் பண்ணிது, வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் எண்டோதீசியம் ஹெல்ப் இன் த டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அட் மெச்சூரிட்டி. டெஹிசன்ஸ்னா ஒன்றும் இல்லை, பர்ஸ்ட் வெடிக்குது, எப்போ வெடிக்குது, அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பொராஞ்சி என்ன பண்ணுது, பிரேக் ஆகி அப்படியே பஸ்ட் ஆகி அதில் உள்ள அந்த மைக்ரோஸ்போஸ் உள்ளே இருக்குங்களா, ஏன்னா டபிட்டம் கூட லாஸ்ட் லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் மிடில் லேயர் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்னது எண்டோதீசியம் இருக்குது, லாஸ்ட் லேயர் தான் உங்ககிட்ட அவுட்டர் லேயர் தான் எபிடர்மிஸ். அப்போ அப்படியே உடச்சிக்கிட்டு இந்த கேப் ஸ்டோமியம் வழியாக என்ன பண்ணுது, அந்த எண்டோதீசியம்லாம் உடச்சிட்டு இந்த கேப் வழியாக எண்டோதீசியம் தான் இருக்குது. டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அட் மெச்சூரிட்டி, நம்ம எண்டோதீசியம் உடச்சி வெடிச்சு சதையுது, சதைஞ்சு என்ன பண்ணுது, பார்த்து பாலினேஷன்ஸ் போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டிக்மா அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா, இது வந்து எங்கே இருக்குங்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து மேலில் உள்ளது, மேல் பார்ட்ஸ்.
மேல் பார்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு ஆண்ட்ரோஷியம்ஸ் ஸ்டேமன் அசோசியே போலன் கிரைன்ஸ் ஆர் மைக்ரோஸ்போர்ஸ் இது எல்லாமே வந்து மேலே வந்து டினோட் பண்ணுதுங்கிறத நோட் பண்ணி வச்சுருங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைவ் மார்க் எடுத்துடலாங்க. அப்போ எண்டோதீசியம்னா ஐ டோன்ட் நோன் சொல்லிடக்கூடாது. வெரி ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம். டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். நல்லா வாட்ச் பண்ணிருக்க இந்த வீடியோவை ஓகேங்களா. நாங்கள் கண்டினியூஷனாக வந்து நான் லெவன்த்து டுவெல்த்துக்குள்ளே பயாலஜி சம்மந்தமாக பாட்டனி அண்ட் ஜுவாலஜி வந்து என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பயாலஜி ஈஸிங்கிற சேனலில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்டுகளை பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.